சீக்கிய மதத்தின் நிறுவனரும் அந்த மதத்தின் முதல் குருவுமான குருநானக் தன் வாழ்வின் கடைசி 18 ஆண்டுகளை பஞ்சாப் மாநிலத்தை ஒட்டி பாகிஸ்தானில் அமைந்துள்ள கர்தார்பூரில் கழித்தார். அங்கு அவரது நினைவாக தர்பார் சாஹிப் குருத்வாரா அமைக்கப்பட்டு உள்ளது. சீக்கியர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் கர்தார்பூர் தர்பார் சாஹிப் குருத்வாராவுக்கு சென்று தரிசிப்பது அவர்களின் புனித கடமைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. குருநானக் தேவின் 550th பிறந்தநாளை முன்னிட்டு இந்திய யாத்ரீகர்களுக்காக கர்தார்பூர் சாஹிப் வழியினை திறக்கும் ஒப்பந்தத்தில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஏற்கனவே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருந்தார்கள். இந்த கர்தார்பூர் நடைபாதையானது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சார்பாக இந்தியாவிலிருந்து நவம்பர் 8 திறக்கப்பட உள்ளது. அதேபோல பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அவர்களால் அடுத்த நாளான நவம்பர் 9 திறக்கப்பட உள்ளது. இந்த நேரத்தில் இந்த பாதை திறக்கப்பட உள்ளதை குறிக்கின்ற வகையில் பாகிஸ்தான் அரசினால் வெளியிடப்பட்ட வீடியோ ஒன்று தற்போது பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்தி உள்ளது. அந்த வீடியோவில் மறைந்த 3 காலிஸ்தானிய பிரிவினைவாதிகளின் சுவரொட்டிகள் இடம்பெற்றிருப்பதுதான் அதற்கு காரணம். அது மட்டுமன்றி அதில் காலிஸ்தான் 2020 என்றும் எழுதப்பட்டிருப்பது மேலும் பரபரப்பினை ஏற்படுத்தி உள்ளது. பாகிஸ்தானின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் திங்கட்கிழமையன்று வெளியிட்ட 4 வீடியோ ஒன்றில் சீக்கிய யாத்ரீகர்கள் பாகிஸ்தானில் உள்ள குருத்வாராவுக்கு வருகை தரும் ஒரு காட்சியினை படம் பிடித்து உள்ளனர். இதன் பின்னணியில் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் பிந்த்ரன் வாலே, மேஜர் ஜெனரல் ஷாபேக் சிங் மற்றும் அமரிக் சிங் கல்சா ஆகியோரின் சுவரொட்டியும் அமைந்திருக்கிறது. சீக்கிய மத பிரிவான தம்தாமி தக்சலின் தலைவராக பிந்த்ரன்வாலே இருந்திருக்கிறார். மேஜர் ஜெனரல் ஷபேக் சிங் ஒரு இந்திய ராணுவ ஜெனரலாக இருந்திருக்கிறார். அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பாக ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி தனது பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இதன் பின்னர் 1984 காலிஸ்தானி இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். அமரிக் சிங் கல்சா ஒரு காலிஸ்தானிய மாணவர் தலைவராக இருந்தார். அவர் அகில இந்திய சீக்கிய மாணவர் கூட்டமைப்பின் தலைவராகவும் பொறுப்பில் இருந்தவர். தற்போது அந்த இயக்கம் முழுமையாக தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப்பட்டிருப்பது கவனிக்க வேண்டிய செய்தியாகும். இந்த 3 பேரும் 1984 ஜூன் 1 அமிர்தசரஸில் இந்திய இராணுவ தரப்பினால் மேற்கொள்ளப்பட்ட ஆபரேஷன் ப்ளூ ஸ்டாரின் போது கொல்லப்பட்டனர். ஏற்கனவே பஞ்சாபின் முதலமைச்சரான கேப்டன் அமரீந்தர் சிங் இந்த பாதை திறக்கப்படுவதை பாகிஸ்தான் அரசு நிச்சயம் அரசியலாக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தார். மேலும் இந்திய புலனாய்வு அமைப்புகளும் பாதுகாப்புத்துறை வல்லுநர்களும் கூட பாகிஸ்தான் இந்த வழித்தடத்தினை திறப்பது தொடர்பாக அதன் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று பலவிதமான கேள்விகளை ஏற்கனவே எழுப்பியிருந்தனர். பாகிஸ்தானின் உளவு நிறுவனமாக செயல்பட்டு வரும் ISI-யின் ஆதரவோடு இந்த வழித்தடத்தை பயன்படுத்த ஒரு பெரும் முயற்சி நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவை மையமாக கொண்ட ஒரு சிறு காலிஸ்தான் பிரிவினைவாத குழுவாக செயல்படும் சீக்கியர்களுக்கான நீதி என்ற அமைப்பானது பொது வாக்கெடுப்பு 2020 என்ற கருத்தை ISI உதவியோடு செயல்படுத்தவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றொரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னவென்றால், இந்த காணொலியில் பூனம் கவுர் என்ற இந்திய திரைப்பட நடிகையும் நடித்திருக்கிறார். பூனம் கவுர் என்பவர் இந்திய திரைப்பட நாயகியாக பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவர் தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாள பட உலகில் வலம் வந்தவர். மேலும் இவர் விஷால் கதாநாயகனாக நடித்து 2011 வெளிவந்த வெடி என்ற தமிழ் திரைப்படத்தில் விஷாலுக்கு தங்கையாக நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கர்தார்பூர் சாஹிப் பாதையானது இந்திய யாத்ரீகர்கள் குருத்வாராவை விசா இல்லாமல் சென்று பார்வையிட உதவும். இந்த பாதையானது பஞ்சாபின் குர்தாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள தேரா பாபா நானக் சன்னதியை பாகிஸ்தானின் கர்தார்பூர் சாஹிப் குருத்வாராவோடு இணைக்கும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நவம்பர் 8 இந்த பாதையினை திறக்க உள்ள நிலையில் இதுபோன்ற ஒரு வீடியோவை பாகிஸ்தானின் அரசாங்கமே வெளியிட்டிருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது.